பாண்டிச்சேரிக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா பாண்டிச்சேரி வந்திருக்கோம். நம்ம நியூ ஜேகே கேட்டரிங் சர்வீஸோட ஃபுட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கோம். நம்ம ஹீரோ மட்டன் பிரியாணி பாருங்க, டேஸ்ட் பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் சாப்பிட்ட ஐட்டம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. உங்களுடைய கேட்டரிங் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ஸ்வீட்ஸோட ஃப்ளவர்ஸோட பன்னீர் தெளிச்சு சந்தனத்தோட க்யூட்டாக வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக சுட சுட பால், காஃபி, டீன்னு சொல்லிட்டு பூஸ்ட், ஹார்லிக்ஸ் வகை வகையாக வச்சுட்டு இருந்தாங்க. நல்லா ஹாட்டாக போட்டு கொடுத்துட்ருக்காங்க, எல்லாரும் வாங்கி குடிச்சிட்ருக்காங்க. நான் கூட ஒரு பூஸ்ட் வாங்கி குடித்தேன், வேறு லெவல் டேஸ்ட் இருந்ததுங்க. செம்ம திக்காக சூப்பராக இருந்தது. நான் வாங்கி குடித்து செம்மையாக டேஸ்ட் பண்ணேன். நம்மளுக்காக பஞ்சு முட்டை வச்சுருக்காங்க பாருங்கள். பெரியவங்கலேருந்து சின்னவங்க இருக்க செம்மையாக ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வாங்க டைனிங் ஹால் போகலாம். பிரேக்ஃபாஸ்ட் என்னென்ன ஐட்டம் வச்சுருக்காங்க நம்ம போய் பார்க்கலாம். வாங்க சுட சுட பார்த்தீங்கன்னா இட்லி வச்சுருக்காங்க, சாம்பார் வச்சுருக்காங்க, எல்லா ஐட்டம்ஸும் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. நம்ம எப்பவுமே ஸ்வீட்லேருந்து ஆரம்பிப்போம். ஸ்வீட் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா கேரட் அல்வாங்க, ஆஹா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா சுட சுட இட்லி, சாம்பார், கார சட்னி, தேங்காய் சட்னி, பொங்கல், உளுத்த வடை, ஐயோ வேறு லெவல் மெனு, சூப்பராக இருந்தது. இட்லியே பயங்கர சாஃப்டாக இருந்தது. அந்த சுட சுட சாம்பாருக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த சாம்பாரோடையும் சூப்பராக இருந்தது. கார சட்னியோட இட்லி வேற லெவல் டேஸ்டில் இருந்தது. நல்லா சூப்பராக இருந்தது. செம்மையாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி வச்சுருக்காங்க, தேங்காய் சட்னியோடையும் இட்லி செம்மையாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்காக சுட சுட பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சுருக்காங்க, வெண்பொங்கல். அதில் பார்த்திங்கன்னா நிறைய மிளகு, முந்திரிலாம், கீலாம் போட்டு வேறு தக 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 நடந்தது. சூப்பராக இருந்தது. சாம்பாரோட தேங்காய் சட்னியோட வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்காக வந்து சுட சுட லைவாக வந்து நம்மளுக்கு வடை போட்டு கொடுத்துட்டே இருந்தாங்க. பார்த்திங்கன்னா உளுத்த வடை செம்மையாக இருந்தது. மெது வடை மேலே அப்படியே க்ரன்ச்சியாக இருந்தது. உள்ளே பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருந்தது. ரொம்ப சூடாகும். அந்த சட்னியோட சாப்பிடும் போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்ததுங்க. எல்லாமே சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணால் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வீட்லேருந்து ஆரம்பித்தோம். ஸ்வீட்லேருந்தே முடிப்போம். பார்த்திங்கன்னா ஸ்வீட்டோட சாப்பிட்டு செம்மையாக பிரேக்ஃபாஸ்ட்டை நான் ஃபினிஷ் பண்ணேன். நீங்களே பாருங்க, தலை வாழை எல்லாம் போட்டிருக்காங்க நம்மளுக்காக. பார்த்தீங்கன்னா
வேற லெவல் மெனு பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக பன் பரோட்டா வச்சிருக்காங்க, செட்டிநாடு சிக்கன் கிரேவி வச்சுருக்காங்க, 65 வச்சுருக்காங்க, ஆனியன் ரைத்தா, பிரிஞ்சால் சாப்ஸு, நம்மளை பார்த்தீங்கன்னா முத்தச்சன் பாயசம் வச்சுருக்காங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்காங்க. ஸ்வீட்லேருந்து ஆரம்பிப்போம், ஸ்வீட்லேருந்து ஆரம்பிக்கலாம். பார்த்தீங்கன்னா சுட சுட வந்து முத்தஞ்சன் பாயசத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நான் சாப்பிடும்போது செம்ம சாஃப்டாக செம்ம சூப்பராக இருந்தது, வேறு லெவலில் இருந்தது. சும்மா கொதிக்க கொதிக்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, அவ்வளோ க்ரீமியாக இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பன் பரோட்டா பாருங்கள் எப்படி இருக்குன்னு லைவாக போட்டு கொடுத்துட்டே இருக்காங்க எல்லாருக்குமே, வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. அந்த சட்டிநாடு சிக்கன் கிரேவியோடு சாப்பிட்டோம் பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக இருந்தது, செம்ம டேஸ்ட்டுங்க அப்படி இருந்தது. பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ மட்டன் பிரியாணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள், எந்த கலரும் ஆட் இல்லாமல் நேச்சுரலாக இருக்குது பாருங்கள். சாப்பாடு ஆயில் எல்லாம் கம்மியாக, அந்த மீட் எல்லாம் பாருங்கள் எப்படி வெந்திருக்கு, பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாம் ரசித்து சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த மசாலாலாம் நல்லா ஈவனாக கரெக்டாக, அந்த மீட் பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு, நான் டேஸ்ட் பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருந்தது. பசியே இல்லாதவங்க கூட சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் தோணும், நம்மளோட ஃபுட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனியன் ரைத்தாவோடு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டு, பிரியாணிக்கு ஆனியன் ரைத்தாவோட எப்படி இருக்கும் வேறு லெவலில் இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. 65 பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரஞ்சியாக இருந்தது, உள்ளெல்லாம் அவ்வளோ சாஃப்டாக, சும்மா சுட 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 நம்மளுக்காக லைவாக போட்டு கொடுத்துட்டே இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரிஞ்சால் ஷாப்ஸ் வச்சுருக்காங்க, பிரிஞ்சால் ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மிளகு அந்த ஒரு லைட்டாக ஒரு புளிப்பு அவ்வளோ சூப்பராக இருந்தது, எல்லாம் ஸ்பைஸியோட சூப்பராக, அந்த பிரியாணிக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது, வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. நிறைய கொதிக்க கொதிக்க வந்து சாப்பாடு இருக்கும், அவ்வளோ சூப்பராக எல்லாருமே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டுருந்தாங்க. இன்றைக்கி எந்த மெனுவில் இருக்க எல்லா ஐட்டம்ஸும் வேறு லெவலில் இருந்தது, நான் சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணேன். நம்ம எப்பவுமே ஸ்வீட்லேருந்து ஆரம்பிப்போம், ஸ்வீட்லேயே முடிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மாப்பிளையும் பொண்ணும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, பார்த்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணிருக்காங்க. நம்ம ஃபுட்டு பேச சொல்லுங்கள். நன்றி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். சாப்பிட்டீங்களா எங்கள் ஃபுட்டு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்கள் ஃபுட்டா அது? ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கேயே சொன்னேன் நான் சர்வீஸ்கிட்டே, சர்வர்கிட்டே சொன்னேன் நான் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. இந்த ஐட்டம் ரொம்ப பிடிச்சிருந்தது, எல்லா ஐட்டம் நான் சாப்பிட்ட ஐட்டம் எல்லாமே நல்லா இருந்துச்சு, குறிப்பாக சிக்கன் கிரேவி அப்புறம் அந்த பாயாசம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சர்வீஸ்லாம் எப்படி இருந்தது? ரஸ் குட், ரஸ் குட், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாம், தேங்க்யூ ஸோ மச். விசாரிச்சா அவங்க கெத்திட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு. இப்போ நானும் சென்னையில் தான் இருக்கிறேன், அவசியம் பார்ப்பேன். ஹோப் டு சீ பேக். ஹலோ சார். எஸ், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் டென்னிசன் பீட்டர், பாம்பேலேருந்து வந்திருக்கிறேன். உங்களுடைய கேட்ரிங் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது, நல்ல பிரியாணி, நல்ல அருமையான இந்த பிரெட் வித் ஸ்வீட், தட் வாஸ் வெரி நைஸ், வி என்ஜாய், தேங்க்யூ. யா, சர்வீஸ் வாஸ் வெரி குட், ட்ரெமெண்டஸ். எஸ், யா, யுவர் பிரியாணி வாஸ் வெரி குட், மட்டன் பிரியாணி. யா மேம், நீங்கள் சொல்லுங்கள். Yeah, I love the biryani. It was wonderful and good, well cooked and good taste all merged in nicely. It was just, yeah, wonderful. They did very systematically, neatly and perfectly. Thank you so much. Thanks. Yeah. Thank you. All the best. Thanks. சென்னையில இருந்து பாண்டிச்சேரிக்கு வந்தோம், செம்மையா சாப்பிட்டோம், செம்மையா என்ஜாய் பண்ணோம், நல்ல ரிசப்ஷன் தடபுடலா என்ஜாய் பண்ணோம். நாங்க இப்ப வீட்டு கிளம்புற நேரம் ஆயிடுச்சு. நீங்க இந்த மெனுல பார்த்தா எல்லா ஐட்டம்ஸும் உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் வீட்டில் நடக்கிற எனி ஃபங்க்ஷன்ஸ் எதுவாக இருந்தாலும், நீங்கள் உங்கள் வீடு எங்கே இருந்தாலும், எங்கே நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணாலும் அங்கேயே வந்து நாங்கள் பண்ணுவோம். நீங்கள் இப்போவே ஆர்டர் பண்ணுங்கள், ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பரை கால் பண்ணுங்கள். நியூ ஜேகே கேட்ரிங் குமார் சாரோட நம்பர் இருக்கும், ஆஃபீஸ் நம்பர் இருக்கும், இப்போவே ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் நாங்க அடுத்தடுத்து போட போற வீடியோஸ்க்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நாங்க அடுத்தடுத்து போட போற வீடியோஸ் உங்களுக்கு தவறாம வரணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சைனிங் ஆஃப், திரு அண்ட் டெட்டி, பை.